சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எனக்கு வேலை இருக்கு சாமி, கால ரெக்கையை கட்டிட்டு வடக்கையும் தெற்கையும் ஓடனாதான் நாலு காசு பார்க்க முடியும் சாமி. சார், மதுரையில என்ன சார் வேலை? வேற என்ன வேலை? எல்லாம் நில வாங்குறதுதான். ஒத்த கடைக்கு பக்கத்துல நரசிங்கப்பட்டி இருக்குல்ல, அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 30 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். போயிட்டு நாளைக்கு வந்துருவேன். அப்போ நான் உத்தரவு வாங்கிட்டேன் சாமி. இருப்பா, ஏன் ஏன் பறக்குற? கார்ல தானே போக போற? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. சொல்லுங்க சாமி, என்ன விஷயம்? நான் வேற எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன்? எல்லாம் என் சீடே பிரசாத் விஷயமா தான். காலையில உங்ககிட்ட ஒரு மேட்டர் கேட்டான்ல, அதை பத்தி உன் முடிவு என்ன? காலையில தெளிவா நான் சொல்லிட்டேனே சாமி. அது யோசிக்காம சொன்ன முடிவு. யோசிச்சதுக்கு அப்புறம் உன்னோட முடிவு என்னன்னு? நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சாமி. ஏன் யோசிக்கல? யோசிச்சாலும் நான் இந்த முடிவுக்கு தான் சாமி வருவேன். அதனால இந்த விஷயத்த பத்தி யோசிக்கிறதே வேஸ்ட்ன்னு தான் நான் யோசிக்கவே இல்லை சாமி. இல்லைன்னா நீ தப்பு பண்ற. நீ இத யோசிக்கணும், அதெல்லாம் விடு. இனிமேலாச்சும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்னுடைய சீடர்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரெட்டை குழல் துப்பாக்கி மாதிரி இயங்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த ஆசையை நீ நிறைவேற்றி வைக்கணுமா இல்லையா? இல்ல சாமி, ரொம்ப கஷ்டம். அதனால உனக்கு என்ன கஷ்டம்? ஏன்னா அப்படி ஒரு அவசியமே எனக்கு இல்ல சாமி. இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்ல, இன்னும் பல ப்ராப்பர்ட்டி வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இருக்கு. ஒரு பாதையில பணம் வெளியே போனா 10 பாதையில பணம் உள்ள வரும். இதை வச்சுக்கிட்டே என்ன பண்றதுன்னு தெரியாம தகச்சு போயிருக்க சாமி. இதுல இவரை வேற பார்ட்னரா சேர்க்க சொல்லி கேக்குறீங்க. எனக்கு பார்ட்னர்ஷிப் அவசியம் இல்ல, அதனால வர பணமும் அவசியம் இல்ல. ஆனா எனக்கு அது அவசியம். எனக்குன்னா என்னோட சீடியர் பிரசாத்துக்கு அவசியம்னு சொன்னேன். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க எங்க போய் நிப்பாங்கன்னு இந்த உலகத்துக்கு காட்ட வேண்டியது அது என்னோட அவசியம். இல்ல சாமி, இது எனக்கு சரியா வருமான்னு தெரியல. தயவு செய்து என்ன வற்புறுத்தாதீங்க. ஏன் சாமி, இவர் ரொம்ப நெருக்கமான சீடன்னு சொன்னீங்க, இப்ப என்ன இவ்வளவு பிகு பண்ணி பேசுறாரு? ஏன் சுப்பு, நீ வாய மூடு. என் சீடனை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவனுக்கு எனக்கு நடுவில் 1008 வாக்குவாதம் இருக்கும். அவன் என்னை மதிக்கலாம் மதிக்காம போகலாம், அதை பத்தி உனக்கு என்னடா? அன்னதாண்டவன் என்னை மதிக்கலன்னா அது அவன் பிரச்சனையா இல்ல உன் பிரச்சனையா? ஆமா சாமி, தான் பேசிட்டு இருக்காருல்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம உள்ள போந்து குழப்பிட்டு இருக்கீங்க? சரி மாப்பிள, என்ன மன்னிச்சுக்க சாமி, என்ன மன்னிச்சுங்க சாமி, நீங்களே பேசுங்க சாமி, பேசுங்க சாமி. உங்களுக்கு அவமரியாதை செய்யறது என்னோட நோக்கம் இல்ல. உங்க மேல நான் எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியும்ல, அப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஒத்துக்க. சாமி, திரும்ப திரும்ப அதையே சொல்லி தயவு செய்து சங்கடப்படுத்தாதீங்க சாமி. இல்ல, நீதான் திரும்ப திரும்ப மாட்டே மாட்டேன்னு சொல்லி என்னை நீ சங்கடப்படுத்துற. நான் சொல்ற விஷயத்தை நீ யோசிக்கிறதுக்கே தயாரா இல்லங்கிற மாதிரி பேசுற. இதுதான் உன் கருத்துன்னா அப்புறம் உன்கிட்ட எனக்கு என்ன மரியாதை இருக்கு? சரி சாமி, நீங்க சொன்ன விஷயத்தை நான் யோசிக்கிறேன், அவ்வளவுதானே? விடுங்க, மதுரைக்கு போயிட்டு வந்து நாளைக்கு வரும்போது யோசிச்சு சொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு இல்ல, நாளை மறுநாள் கூட சொல்லு, ஆனா பாசிட்டிவா சொல்லு. இப்போதைக்கு நீ போயிட்டு வா. சரி சாமி, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன், வரேன். சரிங்க. என்ன சாமி இவ்வளவு கெடுபிடி பண்றாரு? என்னுடைய கெடுபடிய விடவா இவனுடைய கெடுபடி? நாளைக்கு பார், நான் பிடிக்கிற புட்டில இவன் அப்படி பொடி பொடியா ஆக போறான் பாரு. பிரசாத், இப்ப சொல்றேன், நீ எழுதி வச்சுக்க, நாளைக்கு நீ இவனோட பார்ட்னர், அதுக்கு நான் பொறுப்பு. அப்படி நடந்தா ரொம்ப சந்தோஷம் சாமி. ஓ சந்தோஷம் தான், ஏ சந்தோஷம், என்னென்ன நடக்கணுமோ அது நாளையில இருந்து நடக்கும். சரியா? சரி சாமி, வாங்க.